வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்பேன். இப்போ அருமையான சுவையில் வீட்லேயே சுலபமான முறையில் அரிசி வடகம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது வந்து அரிசி வடகம், அரிசி முறுக்கு வடகம், அரிசி கூழ் வடகம்னு சொல்லுவாங்க. ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துருக்கோங்க. காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோங்க. இது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்து அதே கப்பில் 2.5 கப் தண்ணி விட்டுருக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது கூடவே அரைச்சி வச்ச பச்சை மிளகாய் விழுதையும் சேர்த்திக்கலாம். இது கூடவே பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்திக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கணுங்க. கிளறுறதுக்கு இந்த மாதிரி நல்லா வெயிட்டான மரக்கரண்டியாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் படுற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம நல்லா கலந்து விடும்போது கட்டிகள் இல்லாமல் வந்துடும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க. நல்லா ஒன்று சேர்ந்து திரண்டு வர்ற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். நல்லா வெந்து வரும் மாவு. 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் 1/2 பீஸ் அளவுக்கு எலுமிச்சை சாறு எடுத்துருக்கேங்க. இது சரியாக இருக்கும். அதனால் பிழிஞ்சு விட்டு இதையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா நீங்கள் பொடி உப்பும் கூட இந்த பக்குவத்தில் நம்ம கலக்கும் போது சரியாக இருக்கும். பொடி உப்பு போட்டு கலந்துக்கும் போது சரியாக இருக்கும். இப்போ நல்லா ஒன்று சேர கலந்தாச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் செய்துட்டு 1-5 நிமிஷம் மூடி போட்டுக்கலாம். இப்போ தட்டுக்கு மாற்றி ஓரளவுக்கு சூடாற வச்சுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு சூடு ஆறிடுச்சுங்க. முறுக்பிடியில் ஸ்டார் வச்சு எடுத்திருக்கேன். லேசாக கொஞ்சம் ஈரத்தை தொட்டுக்கலாம். இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ முறுக்பிடியில் தேவையான அளவுக்கு எடுத்து பிழிஞ்சிடலாம். இப்போ அளவாக செய்திருக்கிறனாலங்க அகலமான பெரிய தட்டில் பிழிஞ்சு விட்டுருக்குறேன். இதுவே ரொம்ப அதிகமாக நீங்கள் செய்கிறதா இருந்தால் ஒரு அகலமான காட்டன் துணியில் நீங்கள் பிழிஞ்சு விட்டுட்டு எடுத்துகிட்டு வரக்கு சரியாக இருக்கும். இப்போ கம்மியாக செஞ்சுருக்கனால 2 தட்டில் பிழிஞ்சு விட்டுருக்கேங்க. நீங்கள் அதிகமாக செய்யறதுனா ஒரு பெரிய காட்டன் துணியில் நீங்கள் பிழிஞ்சு விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும், சீக்கிரமாகவும் காஞ்சிரும். பாருங்கள், இப்போ வெயில் காய வச்சுருக்கேன். 2 நாளில் நல்லா மொறுமொறுன்னு காஞ்சிரும். அதிகமாக பறவைகள் இருக்கிற இடத்துலைங்க வடகத்துக்கு மேலே எச்சம் எதுவும் விழுகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி லேசான சால் மாதிரி இருக்கிறத நம்ம போட்டு விடும்போது சீக்கிரமாகவே வடகம் நல்லா காஞ்சிரும். அதில் குப்பு தூசி விழுகாமல் இருக்கும். இப்போ வடகம் வந்து 2 நாள் வெயிலில் காய வச்சதுக்கு நல்லா மொறுமொறுன்னு வெந்துருச்சுங்க. நல்லா காய வச்சு ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டா 6-7 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நீள நீளமாக இருக்குங்க. உடச்சி விட்டுக்கலாம். ரொம்பவும் உடச்சி விட வேண்டாம், ஓரளவுக்கு உடச்சி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுத்து காட்டுறேங்க. இது எல்லா விதமான சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸ்லாம் கூட செய்து சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குங்க. கொஞ்சமாக வடகத்தை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா காஞ்சு வரவு பொறிச்சு எடுக்கும்போது தான் நல்லா வடகம் நல்லா வெந்து வரும். எண்ணெய் காயாமல் போடக்கூடாதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சு வரக்கு சரியாக இருக்கும். பாருங்கள், நம்ம சின்ன சின்னதாக போட்டால் எவ்வளோ பெருசு பெருசாக வந்திருக்கு. இப்போ அருமையான சுவையில் வீட்லேயே சுலபமான முறையில் அரிசி முறுக்கு வடகம் செய்துட்டேங்க. இது வந்து எல்லா விதமான சாதத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ வரது எல்லாமே வெயில் காலம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ வடக பிரியர்கள் அந்தளவுக்கு நம்ம இப்போ வெயிலில் இந்த வடகமெல்லாம் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டா 6-7 மாதத்துக்கு மேலேயே நம்ம வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.